ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு சித்துஸ் சேனல். டுடே நம்ம ரொம்பவே ஈஸியான சிம்பிளான செட்டிநாடு கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சில பேர் இதை கத்திரிக்காய் உப்பும்புலின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கேஸில் நம்ம இது மாதிரி ட்ரே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம் கத்திரிக்காவை எல்லா சைடும். இந்த மாதிரி கேஸ்லேயே நல்லா எல்லா பக்கமும் சுட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுட்டு எடுத்தாச்சு. அடுத்து இதில் உள்ள தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த சுட்டு எடுத்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் தோலை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கோம். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அடுத்து புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு வினர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்தோடனே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே டேஸ்டான ரெசிபி இது. அடுத்து நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு, அப்படி இல்லைனா ஒரு கரண்டி வச்சும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கத்திரிக்காய் கோஸ்மல்லி. மறக்காமல் உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சித்துஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.